ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 9 அக்டோபர். பாபா இன்று நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றார், நீங்கள் நிர்விகாரியாக இருந்தீர்கள், உலகின் மீது ராஜ்யம் செய்தீர்கள். இப்பொழுது இது ஈஸ்வரிய பிளான் ஆகும். மீண்டும் பாரதத்தினை சொர்க்கம் ஆக்குவதற்கானது. அதில் என்னிடமிருந்து நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அடையலாம். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ பவித்திரமாகுவீர்களோ, எவ்வளவு யோகம் செய்வீர்களோ அவ்வளவே உங்களுடைய உயர்ந்த பதவி இருக்கும். இப்போது இது உங்கள் கையில் உள்ளது. சிந்தனை செய்யுங்கள். நம்முடைய மம்மா பாபா விஸ்வ மகாராஜன் மகாராணி ஆகின்றார்கள். நாம் ஏன் ஆகக்கூடாது? நாமும் கூட அப்படியே ஆகுவோம். இப்போது உங்களிடத்தில் உள்ளது. ராஜ்யத்தை அடைவீர்களா அல்லது தாச தாசிகள் ஆகுவீர்களா என்பது பாபா ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் மாத்பிதா சொல்லி வந்தீர்கள் பக்தியில் என்னை. ஆகையால் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் அல்லவா? உலகில் இந்த விஷயத்தை மிக குறைவானவர்களே தெரிந்திருக்கிறார்கள். மாத்பிதாவினுடைய ரகசியம் என்ன? லௌகீக தாய் தந்தை இருந்தும் கூட யாரை நாம மாத்பிதா என்று சொல்கின்றோம்? எப்போது உங்களுடைய தாய் தந்தை பவித்திர கடலானவர்களோ, இப்போ குழந்தைகளும் நிர்விகாரிகளா இருப்பார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் பதீத்தமாகிவிட்டீர்கள், அதனால் துக்கமாகினீர்கள். நான் உங்களை பாவனமாக்கி இருந்தேன், நிர்விகாரிய ஆக்கி இருந்தேன். அப்பொழுது நீங்கள் மிக சுகமாக இருந்தீர்கள். வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை உங்களுக்கு இருந்தது. இயற்கை மிக சௌந்தரியமாக இருந்தது. இந்த பாரதம் அனைத்திலும் அதிக செல்வந்த நாடாக இருந்தது. பாரதத்தை தவிர எதுவுமே கிடையாது உலகில். மற்ற தர்மங்கள் பின்னால வந்தது. அனைவரும் ஏழைகளா இருந்தார்கள். பாரதத்தில் இருந்துதான் அனைத்தும் அடைந்தார்கள். பாபா கேட்கின்றார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜ்யம் கொடுத்திருந்தேன், மிகவும் செல்வம் சொத்து கொடுத்திருந்தேன். நீங்கள் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? பக்தி செய்து வந்தீர்கள், தலை வணங்கி வந்தீர்கள், நெருக்கடி அடைந்தீர்கள், கலை படைந்து விட்டீர்கள். நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள். ஹே பகவானே, வாங்க எங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தினுடைய ஆஸ்தி கொடுங்கள் என்று அப்படி நினைக்கவில்லை. இதனுடைய அர்த்தம், நான் வருகின்றேன், நான் மீண்டும் வருகின்றேன் உங்களுடைய சேவையில். பாருங்கள் பகவான் எவ்வளவு நிரகங்காரியானவர். நான் உங்களுடைய ஒபீடியன் சர்வன். உங்களுடைய துக்கத்தை அழித்து உங்களுடைய சுகத்தின் ஆஸ்தி கொடுக்க வந்துள்ளேன். இதற்காக தான் சொல்கின்றேன், நீங்கள் பவித்திரமாகுங்கள். ஒரு ஜென்மம் பவித்திரமானீர்களானால் 21 பிறவிகள் பவித்திரத்தாவனுடைய ஆஸ்தி கிடைக்கும். நீங்கள் சுகம் சாந்தியாக இருப்பீர்கள். இங்கு துக்கத்தினுடைய பந்தனத்தில் இருக்கின்றீர்கள், அங்கு சுகத்தின் சம்பந்தத்தில் இருப்பீர்கள். மோகம் மரணம்ங்கிற வார்த்தையே இருக்காது. தேவதைகளுக்கு தோன்றும், சரீரம் பழசாகிவிட்டு இதனை விட்டு விடுவோம் என்று குஷியோடு விடுவார்கள். புது கிடைக்கும் என்று புதுசு. இதை இறந்து விட்டார்கள்ங்கிற வார்த்தையே அங்கு கிடையாது. அழுகையினுடைய விஷயமே இல்லை அங்கு. பாபா உங்களுக்கு மிகப்பெரிய ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்துள்ளார். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். மனிதர்களுடைய பிளானு வேறையாகும், நரகத்திற்கானது. அவங்களுக்கு 5 ஆண்டு திட்டங்கள் நிறைய உருவாக்குறாங்க. அவங்க அவங்களுடைய போடுறாங்க. ஆனால் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், இந்த விளையாட்டே முடிவடைகின்றது. யாருடைய பிளானும் செல்லுபடியாகாது. ஏனென்றால் நீங்கள் பாவனம் ஆகின்றீர்கள், மனிதனிலிருந்து தேவதை ஆகின்றீர்கள். எப்போது நிறைய மனிதர்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகுவார்களோ, உங்களுக்காக புது உலகம் வேண்டும், பவித்திரமான சிருஷ்டி வேண்டும். இப்போ கட்டாய பழைய சிருஷ்டியினுடைய விநாசம் செய்துதான் ஆகணும். ஆகையால் மகா விநாசமும் எதிரொலியே உள்ளது. மேலும் ஈஸ்வரிய பிளானையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். பாரதவாசிகள் சுகதாமத்தில் செல்வார்கள். மற்ற அனைத்து தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் அவர்களும் பவித்திரமாகுவார்கள். மேலும் பரந்தாமம் செல்வார்கள். ஏனென்றால் பவித்திரமாகாமல் யாரும் அங்கு போக முடியாது. மேலும் பாரதத்தினுடைய நிறைய பவித்திர ஆத்மாக்கள் தேவி தேவதைகள் ஆகுவார்கள். அவர்கள் பாரதத்தில் ராஜ்யம் செய்வார்கள். மிக அதிக சுகமாக இருப்பார்கள். பாரதம் தான் ஏழ்மையாகிவிட்டது. பாபாவோ ஏழை பங்காளன். இப்போ பாரதத்தை தான் செல்வந்தர்கள் ஆக்குவதற்காக வந்துள்ளார். பாபா ஏழைகளை பற்றி குறிப்பிடுகின்றார், நீங்கள் குழந்தைகள் அனைவரும் பாபாவிடத்தில் வருகின்றீர்கள். நிறைய ஏழை குழந்தைகளுக்கு பாபாவுக்கு சொல்றாங்க, நீங்கள் எங்கத்தில் எதுவும்
கொடுக்க வேண்டாம். யோகம் செய்யுங்கள், பவித்திரமாகுங்கள். என்னுடைய காரியத்தில் உதவி செய்யுங்கள். அனைவருக்கும் பவித்திரமாக செய்து கொடுத்தீர்களானால் உங்களுடைய பதவி மிக உயர்ந்ததாகிவிடும். நீங்கள் ராஜ்யம் செய்ய தகுதி லாயக்காகுவீர்கள். செல்வந்தர்களும் வருகிறார்கள். பாபா ரகசியம் சொல்கிறார். ஏழை ஒரு ரூபாய் கொடுக்கிறாங்க, அவங்கள்ட்ட 100 ரூபாய் இருக்கு, 100 இல்ல, 1 ரூபாய் கொடுக்கிறாங்க. செல்வந்தர்களிடத்தில் மிக நிறைய பைசா உள்ளது, அவங்க 100 ரூபாய் கொடுக்கிறாங்க என்றால் இருவருடைய பாக்கியமும் சரிசமமாக உருவாகும். குழந்தைகள் பைசா கொடுக்கிறாங்க, பாபாவுக்கு உங்களுடைய பைசா வேலை இல்லை, நான் பரந்தாமும் சென்று விடுகின்றேன், உங்களுக்கு அனைத்தும் கொடுப்பதற்காக தான் நானே வந்துள்ளேன். ஆ, நீங்க பைசா கொடுக்கின்றீர்கள், உங்களுக்காக வீடு கட்டப்படுகிறது இல்லை என்றால் குழந்தைகள் எங்கே வந்து இருப்பார்கள்? அனைவரும் பாபாவுடைய யக்ஞத்தில் உதவி செய்கிறார்கள். இருந்தாலும் பாபா ஏழை குழந்தைகளுக்கு சொல்கிறார், கைப்படி அவளுடைய நிறைய உதாரணம் உள்ளது. சுதாமனுடைய கைப்படி அவள் பாபா சொல்கிறார். தாராளமா பாபா சொல்லலாம், யக்ஞத்திற்கு நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி என்று. ஆனால் பாபா இதுவும் கூட சொல்கின்றார், குழந்தைகள் கொஞ்சமாவது யக்ஞத்தில் கட்டாயம் அவசியம் கொடுக்கணும். இதனால் உங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம் உருவாகின்றது. ஆகையால் நம்முடைய பாக்கியம் எப்படி மகானாகும், இதனுடைய விதி பாபா நமக்கு சொல்கின்றார். ஆகையால் நாம் சிந்தனை செய்வோம், நாம் பவித்திரமாக நிர்விகாரியாக ஆகின்றோமா? பாபாவிடமிருந்து நமக்கு மிகுந்த அன்பு ஏற்படுகின்றதா? யார் நமக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் கொடுக்க வந்துள்ளாரோ? பாபா சொல்கிறார், நீங்கள் என்னை அழைத்தீர்கள் அல்லவா, துக்கத்தை அழியுங்கள், நன்மை செய்யுங்கள், எங்களுக்கு சுகத்தை கொடுங்கள், முக்தி கொடுங்கள் என்றெல்லாம் நான் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய வழிப்படி நடக்கணும் அல்லவா? எவ்வளவு அன்போடு சொல்கிறார், என்னுடைய வழிப்படி நடந்தீர்களானால் அவை அனைத்தும் கிடைக்கும். எதனை நீங்கள் ஜென்ம ஜென்மமாக என்னிடம் இருந்து கேட்டு வந்தீர்களோ? நாம் செக் பண்ணுவோம், நாம் நிர்விகாரி ஆகின்றோம், நாம் பாபாவுடைய அக்கி கட்டளைகளை கடைபிடிக்கின்றோமா? ஒருவேளை நமக்கு சுகம் சாந்தி வேண்டும் என்றால், நமக்கு பகவானுடைய சந்திப்பினுடைய ஆசை உள்ளது என்றால் பவித்திரமா ஆகிய தீரனும் அவர் வந்து சுயம் ஞானம் கொடுக்கின்றார். அவரிடமிருந்து ஞானம் கேட்டு ராஜயோகம் கற்றுக்கொண்டு நாம் ஜென்ம ஜென்மத்தினுடைய விக்ரமங்களை விநாசம் செய்தே தீரனும். வரதானம் புது வாழ்க்கையினுடைய நினைவு மூலமாக பழைய கர்மேந்திரியங்களின் அடிமைத்தனத்திலிருந்து முக்தி ஆகக்கூடிய மர்ஜீவா பவ. யாராவது இறந்து விடுகிறார்கள் என்றால் பழைய சம்ஸ்காரங்கள் அழிந்து விடுகிறது. நீங்களும் உலகிலிருந்து இறந்து பாபாவுடைய மடியில் வந்து விட்டீர்கள். அந்த உலகினுடைய பழைய சரீரத்தினுடைய கர்மேந்திரியங்களுடைய ரசனை எதுவாக இருந்ததோ அதற்கு வசமாக இருந்தீர்கள் நீங்கள். அதிலிருந்து நீங்கள் முக்தி ஆகணும். இப்ப நமக்கு புது வாழ்க்கையாகும், நாம் மர்ஜீவா ஆகிவிட்டோம். எனவே நாம் கர்மேந்திரியங்களுக்கு வசமாகவே முடியாது, ஏனென்றால் அது நம்முடைய கடந்த விஷயங்கள் ஆகிவிட்டது. ஸ்லோகன் அமிர்த வேலை சுயத்தை பரமாத்மா அன்பில் மூழ்க செய்தீர்களானால் எந்த மனிதனுடைய அன்பும் உங்களை ஆக்கர்ஷணம் செய்யாது. இன்று நம்முடைய பயிற்சி இருக்கும் 5 ஸ்வரூபத்தினுடைய நாம் நினைவு செய்வோம். நாம் இவ்வளவு நிர்வீகாரியாய் இருந்தோம், பவித்திரமான தேவி தேவதைகளாய் இருந்தோம், உலகின் மீது ராஜ்யம் செய்தோம், தன்னுடைய ஆதி சொரூபத்தை பூஜிக்க தகுந்த சொரூபத்தை பிராமண பரிஸ்தா பிராமண சொரூபத்தை ஆத்மீக சொரூபத்தை மணிக்கு 1 தடவை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.